ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேவா எடுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கடன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற புது புது வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் போன தாட்டி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், கொஞ்சம் கலர் பேப்பர் கார்போர்டு இருக்குது, அவங்க வீட்டை அழகாக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்குமே ஒரு கார்போர்டும் ஏஃபோர் ஷீட் வச்சு தான் ஒரு வார்டுக்கிற ஐடியா பண்ண போகிறோம். நான் இதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூடியூபரும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்காக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த கிராஃப்ட் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து யூடியூப்பில் இருக்கேன்றனால யூடியூப்பில் வந்து ஒரு கிராஃப்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட ட்ரீம், அதாவது எனக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வால் டெக்கர் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ4 ஷீட்டை இந்த கார்போர்ட் மேலே வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி ஒரு கார்போர்டு எடுத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் நான் வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம், பட் ரெக்டாங்கல் எடுத்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை ஃபுல்லாக இந்த ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஏ4 ஷீட்டை நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் மாஸ்கிங் டேப் கூட போட்டுக்கலாம், இந்த பின்னாடி இந்த ஓட்டையெல்லாம் தெரியுது இல்லையா அந்த கார்போர்டில், அதுக்கு நீங்கள் ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து ஒட்டல, ஏன்னா ஏ4 ஷீட்டை ஒட்டிட்டு பின் பக்கம் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் மடக்கி ஒட்டும் போது அது தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணல. நீங்களுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு சைடில் இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒட்டிக்கிறேன். ஒயிட் கலர் கவர் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வேணும், நான் வந்து இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை மாற்றிட்டேன், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து எழுதிக்கிறேன், அதாவது ட்ரீம் டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். நீங்கள் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லைனா உங்கள் சேனல் நேம் எழுதலாம், இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்னா நேம் எழுதலாம், எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை உங்கள் பேர் கூட நீங்கள் எழுதலாம். இதை நீங்கள் இந்த இதுக்காக மட்டும் பண்ணணும்னு இல்லை, உங்கள் பேர் இல்லை உங்களோட விஷஸ்ஸு இதுனாலும் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து இந்த நம்பர் 1 அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 போட்டுட்டு பக்கத்தில் வந்து நான் ஜீரோஸ் வந்து போடல, கே அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். கே அப்படின்னு போட்டுட்டு சப்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப இடம் இல்லை அதனால தான் சப் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன், சப்ஸ். ஸோ நீங்கள் ஃபாலோஸ்னால் ஃபாலோ அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் மார்க்கர் ஏதாவது யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் கிளிட்டர் பென் எடுத்துருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் ஷேடோ கொஞ்சம் மட்டும் இருக்கிற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் கொடுக்காமல் பாதி பாதியாக மட்டும் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக வந்து இருக்கும், ஷேடோ அடிக்கிற மாதிரி இருக்கும் கிளிட்டர்ஸாக. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். கலர் பேப்பர் வந்து சும்மா டெக்கரேட்டிவ், சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டுக்காக தான். இது வந்து எதுக்குன்னா யூடியூப் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள்ஸ்க்காக தான் இது. ஸோ நேம் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தா இன்னுமே அப்படியே ரியலாக இருக்கும். ஸோ யூடியூப் மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிறேன். யூடியூப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக சும்மா வளையிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து ஒரு முக்கோண ஷேப் நான் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இது ஈஸி தான். பக்கத்துலேயே நான் ஒட்டிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை இப்படியே நம்ம வந்து ஒட்டாமல் அந்த சைடு திருப்பி வச்சு ஒட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும், இப்படி தான் இருக்கும் அதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன், அவ்வளோதான் ஈஸி. இதுக்கப்புறம் இங்கேயே நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன், பக்கத்துலேயும் நான் ஒட்டிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சுருந்தேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டு ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டு கீழே ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் எனக்கு பத்தலை. ஓகே பரவாயில்ல, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் OHP ஷீட் இருந்தால் அது கூட ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு ஒட்டும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரேமில் கூட போடலாம், பட் நான் வந்து இப்படியே தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கவர் இருக்குல்லையா, அதை ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சில எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டுக்காக இந்த ரெட் கலர் பேப்பரவே நான் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது ஓரத்தில் எல்லாத்தையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஈஸியாக நம்ம ஒரு வால் டெக்கர் ஐடியா வந்து பண்ணிட்டோம். யூடியூப் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களோட நேம்ஸ் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு, ஸோ அதனால் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டுக்காக இந்த மாதிரி நான் ஹோம்மேடாக பண்ணியிருந்தேன். ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிற கிளிட்டர் ஷீட் ஸ்டிக்கர்ஸ் நான் அதுதான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து குட்டியை வச்சு இந்த மாதிரி யூடியூப்க்கு மேலே வந்து இப்படி ஒட்டிட்டா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு ஸ்டார் ஷேப்பை நான் வந்து எடுத்துட்டு அந்த ரீச்சுக்கு முன்னாடி இருக்குல்ல அங்கே நான் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லீவ்ஸ் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஸ்டார் ஷேப்பையும் நான் வந்து ஊட்டிட்டேன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் பின்பக்கம் வந்து நான் டபுள் சைடட் டேப் போட்டு வாலில் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். முன்பக்கமும் பின்பக்கமும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 1K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணணும், ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.